டிராவல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோம்னா பண்ற ஃபர்ஸ்ட் வேலையை கண்ணாடி பக்கத்தாங்க. கண்ணாடியில பார்த்தா மூஞ்செல்லாம் செம்மையட்டான டேமேஜ் ஆயிருக்கும். நம்ம ஸ்பெஷல் ஸ்கின் கேர் பண்ணலாமா? அது ஃபர்ஸ்ட் எவர் குட் வைப்ஸோட இன்ஸ்டன்ட் க்ளோ ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் எடுத்துக்கிறேன். ஸோ இது உங்களுக்கு எப்பவுமே நான் காட்டியிருக்கேன், இதை பம்ப் பண்ணால் அப்படியே அழகாக ஃபோம் வரும். ஸோ இது நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய குட்டி டர்ட்ஸ் எல்லாத்தையுமே செம்மையாக கிளென்ஸ் பண்ணி தந்துடும். அடுத்த ஸ்டெப்பாக நான் குட் வைப்ஸோட ஆக்வா சீ மினரல் ஹைட்ரேஷன் பூஸ்டர் ஸ்க்ரப்பர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ டெய்லி பேசிஸில் நம்ம ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ண மாட்டோம், பட் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணிட்டு வந்த டைமில் ஸ்கின் செம்மையாக டேமேஜ் ஆகிருக்கப்போ கண்டிப்பாக ஒரு ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணிக்கோ. இப்போ என்ன ஃபேஸ் வாஷ் பண்ணுற ஸ்டெப்பெல்லாம் முடிச்சோம், அடுத்து நம்ம வந்து குட் வைப்ஸோட இன்ஸ்டன்ட் க்ளோ டோனர் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ என்கிட்ட இருக்க ப்ராடக்ட்ஸ் நான் யூஸ் பண்ணேன், உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அது நீங்கள் யூஸ். ஃபேஸ் க்ரீம் கூட குட் வைப்ஸோட நரேஷிங் டே கிரீம் சாஃப்ரான் ஃப்ளேவர். ஸோ இந்த க்ரீம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும், ஏன்னா இது ஒரு அழகான லைட் க்ளோ கொடுக்கும். ஸ்டிக்கு சேல் பட்டுக்கோங்க. குட் வைப்ஸ் பை ஒன் கெட் ஒன் கிடைக்கும் போது தேர்ட் மார்ச் அப்போ மட்டும் செக் பண்ணுங்க. பை.